எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு ஒரு வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்க அந்த துணிச்சல் இயக்குனருக்கும் அதோடைய தயாரிப்பாளர் கேமராமேன் மூன்று பேர்த்துக்கும் வந்து நம்ம முதல்ல ஒரு பெரிய பாராட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது. வாழ்வியலை பதிவு பண்ணுறதுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து பிரம்மாண்டத்தையும் வியாபாரத்தையும் முன்னாடி நிறுத்தி வாழ்வியலை வந்து பதிவு பண்ணுறதை பின்னோக்கி தள்ளுறோம். அதே மாதிரி இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருந்தாரு. பொதுவாக சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சுட்டு அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் ஆகட்டும் அலை காடுகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் மண்ணை கடிச்சு மலையை கடிச்சு காடை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய விளைவு தான் இந்த மாதிரி படைப்புகள் வர வேண்டியிருக்கிறது. ஆனால் நாமளும் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் விழா தலைவர்களுடைய பிறந்த நாள் விழா அல்லது ஏதாச்சும் ஒரு சிறப்பு நாட்களில் வந்து மரம் நட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நிச்சயமாக நட்ட மரமெல்லாம் வந்து உயிரோடு இருந்துச்சுன்னா அமேசான் காடை விட அதிகமாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஏன் உயிரோடு இல்லைன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு வண்டி மரத்தை நட்டுட்டு போயிடும். அது உயிரோடு இருக்கா தண்ணி ஊற்றணுமா ஆடு மேய்ஞ்சிச்சா மாடுமே பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா நாட்டை தான் பாதுகாக்க முடியலன்னா காட்டையாவது பாதுகாக்கணும். நீங்கள் நாட்டை விட காடு ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணதுனால தான் இத்தனை இடத்துல விருதுகள் வாங்கிட்டு வந்திருக்கு. வீடு வந்து நாமளே நமக்கு வந்து நாட்டுக்குள்ளே நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மிஞ்சி போனால் ஒரு அஞ்சாறு ஜீவன் ஒரு வீட்டுக்குள்ளே கிடக்கும். ஆனால் ஒரு மரத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. பறவைகளாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கலாம் அதுக்குள்ள புழு பூச்சி வண்ணத்து பூச்சி ஆயிரக்கணக்கான பறவைகள் ஆயிரக்கணக்கான புழு பூச்சி அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் நிழல் அந்த அந்த தன்மையை இழுத்து வச்சுக்கிற நம்ம ஊரில் நடுற மரங்களுக்கும் காட்டில் உள்ள மரங்களுக்கும் தன்மை வேறு. இங்கே மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு பத்து நாள் கூட இதெல்லாம் இழுத்து வச்சுக்க முடியாது. ஆனால் காட்டு மரங்களுக்கு அந்த வைரம் பாஞ்ச அந்த வேர்கள் அவ்வளோ ஆழமாக இழுத்து வச்சுக்கும். ஆனால் அதை அழிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காடு அழிய போகும்போது நாமளே நம்மளை மல்லாக்கப்படுத்திட்டு எச்சி துப்புற மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்வியலை பதிவு பண்ண படங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. பொதுவாக வாழ்வியலை பதிவு பண்ணுற படங்கள் தான் பெரிய படம். இன்றைக்கு இயக்குனர் இமயம் இங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா அவர் பெரிய பிரம்மாண்டத்தில் எந்த படமும் எடுக்கலை. அப்படியே போனார் கேமராவை தோளில் தூக்கிக்கிட்டு காட்டு பையன் மாதிரி கிடக்கிற ஒரு நாலு பேரை கூட்டிட்டு நீங்கள் தாண்டா கதாநாயகன் சொல்லிட்டு ஏவிஎம் தியேட்டருக்குள்ளேயே கடந்துச்சு இல்லையா சினிமா முடங்கி ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ளே கடந்த சினிமாவை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வெயிலும் மழையும் அங்கெல்லாம் வந்து இந்த கேரவான் சொகுசு வாழ்க்கையெல்லாம் கிடையாது மரத்தடியில் உட்காரு சாப்பிடு எழுந்துருன்னு சொல்லிட்டு போட்டு அந்த வாழ்வி எழுதினார். ஆனால் பிரம்மாண்டத்தை கோடிக்கணக்கில் இன்றைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற எந்த இயக்குனரையும் பேர் சொன்னால் தான் தெரியும். ஆனால் வாழ்வியலை பதிவு பண்ண இயக்குனரை இயக்குனர்னு சொன்னாவே அது பாரதி ராஜா சாரை மட்டும்தான் குறிக்கும். இங்கே வாழ்வியல் முக்கியப்படுகிறது. ஏன்னா வாழ்க்கையை பதிவு பண்ணாத எதுவுமே வெற்றி பெற்றதில்லை. சமீபத்தில் ஒரு அஞ்சு வருஷத்தில் வாழ்க்கையை பதிவு பண்ணது சமீபத்தில் நான் ரொம்ப மிரட்சியாக பார்த்துருந்தது ராட்சசி. நான் உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். இவ்வளோ அழகாக பதிவு பண்ண முடியுமா ஒரு பெண்மையோடைய ஆளுமையை உலகத்திலே வில்லனை நல்லவனாக காமிச்சது அந்த படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் கூட அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது மானுடத்துடைய தன்மை. அந்த வகையில் இந்த படம் என்பது வாழ்வியலை பதிவு பண்ணதுனால தான் இத்தனை அரங்கங்களில் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அங்கீகாரத்தை வந்து பணமாக்க முடியுமானா தெரியாது. ஊடக நண்பர்கள்கிட்ட வழக்கமாக நான் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் போய் வாழுங்கன்னு சொல்லி அமிச்சாங்க. ஊடக நண்பர்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அமிச்சாங்க. யாரை வாழ வைக்கணும் யாரை வாழ வைக்கக்கூடாதுன்னு உங்கள் கையில் இருக்குது. 24 மணி நேரத்தில் ஒரு படத்தை நல்ல படம்னு உங்களால் சொல்ல வைக்க முடியும். 24 மணி நேரத்தில் ஒரு படம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியும் வைக்க முடியும். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய தர்மம் காவல்துறைக்கு அடுத்தபடியாக நீதித்துறைக்கு அடுத்தபடியாக ஏன் கடவுளுக்கு அடுத்தபடியாக மக்கள் எடுத்த உடனே நம்புறது ஊடகங்களை மட்டும்தான். எனக்கு அப்புறம் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த படத்தை முழுசாக பார்க்கலை. இருந்தும் எங்கள் காடுகளையும் மரங்களையும் செடிகளையும் இயற்கைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கோ ஒரு தமிழனுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. அந்த சிந்தனை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.